மத்தேயு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வருகிறோம். மறுபடியும் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை கேட்கிற மக்களை நாம் மறந்து விடக்கூடாது. அவர்கள் அடிப்படையிலே யூதர்கள், யூத பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், யூத பக்தி முறைகளை கடைபிடித்து வந்தவர்கள். நாங்கள் தாங்கள் மட்டுமே மெய்யான கடவுளை அறிந்திருக்கிறோம் என்கிற பெருமை கொண்டிருந்தவர்கள். They claim that they only know the true God and they only worship the true God. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை யூதர்கள். நாங்கள்தான் மெய்யான கடவுளை அறிந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டு சொன்னவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தப்பு கணக்குப்படாதீங்க, அவங்க நாத்திகர்கள் அல்ல, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல. பக்தி முறையை ஏனோ தானோ வென்று நம்மளாம் இருக்கிற மாதிரி ஏனோ தானோன்னு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அதுல ஒண்ணு வித்தியாசம் இல்ல சார், நத்திங் ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஆனா யூதனுக்கு அப்படி கிடையாது. நீங்க யூதரை எங்க சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நான் நினைக்கிறேன். மிக மிக வைராக்கியம் உள்ளவர்கள், மிக மிக கட்டுப்பாடு உள்ளவர்கள், அதுவும் பக்திக்குரிய காரியங்களிலே இல்லைங்களா, பரிசெயருக்கு இணையானவர்கள் உலகத்திலேயே கிடையாது. அவ்வளவு ஒரு பக்தி கூட்டத்தார் அவங்களுக்கு ஆண்டவர் பேசினுகிறார் அப்படின்றது மறந்துடாது சார். அவங்களுக்கு கடவுளை பத்தி தெரியாது சார், வேதத்தை பத்தி தெரியாது சார், பக்தினா என்னன்னு தெரியாது சார், காட்டு மிராண்டிகளா வாழ்ந்துருந்தாங்க. ஐயோ அப்படி இல்லைங்க. ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம அப்படி நினைக்கிறோம் சார், எங்களுக்கு கடவுளை பத்தி தெரியுமே, மூணாவது தலைமுறை கிறிஸ்தவன், அஞ்சாவது தலைமுறை கிறிஸ்தவன், எங்களுக்கு என்ன சார் நீங்க புதுசா சொல்ல போறீங்க, நீங்க வேற சார் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஆகவே மிக மிக கவனமாக நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் 16 முதல் 24 வசனங்களிலே மூன்று பொருள்களை கவனிக்க போறோம். 3 different கான்செப்ட்ஸ் ஆர் தீம்ஸ். ஆனா ஆரம்பமாக ஏன்னா 16 வசனம் உபவாசம் என்கிற ஒரு ஜபத்தோடு ஆரம்பிக்கிறபடினால ஜபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். ஒரு சர்வசாதாரணமான யூதன் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜபிக்கிறான். இப்ப நீங்க உங்களை பத்தி யோசனை பண்ணி பாருங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் 3 வேளை ஜபிச்சுக்கிறீங்களா நீங்க? வேற வழி எப்படிதான் கம்பேர் பண்ணி ஆகணும்? நமக்கு தெரியும் இஸ்லாமிய நண்பர்கள் 5 வேளை ஜபிக்கிறான். தெரியலனா ஒரு இஸ்லாமிய பார்த்து கேட்டு தெரிஞ்சுங்க. He prays for 5 times a day. நம்மளால ஒரு வேளை ஜெபிக்க முடியல. ஒரு சாதாரண யூதன் 5 வேளை ஜெபிப்பான், 3 வேளை ஜெபிக்கிறவன். குறைந்தது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இந்த உபவாசம் என்பது ஒரு உபவாசம் செய்யாத ஒரு பக்தியுள்ள யூதன் இருந்திருக்கவே முடியாதுன்னு கமெண்டேட்டர் எழுதுறார். There can be no real faithful Jew who does not observe the fasting. ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் செய்வார்கள், ஒரு சிலர் 2 நாள் உபவாசம் செய்கிறார்கள், ஒரு சிலர் 3 நாள் உபவாசம் செய்யக்கூடிய பழக்க முடியவர்கள். நமக்கு எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவர்களிடத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு கவனமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 58 முதலாம் வசனத்தை தயவு செய்து திரும்பி படிங்க. ஏசாயா 58:1 அங்க ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா ஏசாயா தீர்க்கதரிசி சத்தமா சொல்லுப்பா ஒரு விஷயத்தை என்றார். என்ன சொல்றாரு கவனி, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்து, என் ஜனத்துக்கு அவர்களுடைய பக்தியையும் அல்ல அவர்களுடைய மீறுதலையும், யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் கத்தர ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லாதப்பா அவருடைய பாவங்களை இடித்து உரை. இங்கதாங்க ஆரம்பிக்கணும். 16 வசனத்தினுடைய முகவரதான் 58 முதலாம் வசனம். பக்தி பழங்கள் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருந்த மக்களை பார்த்து, நாங்கள் தான் ஆபிரகாமின் மக்கள் என்று உரிமை பாரற்றின யூதர்களை பார்த்து, இதை விட கடவுளை நாங்கள் எப்படி பிரியப்படுத்த முடியும் என்று அலைமோதி கொண்டிருந்த அந்த மத்திய 19 ஐஸ்வர்யானை போன்ற பக்தர்கள் நிறைந்த யூத மக்களுக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய மீறிதல்களை எடுத்து உரை,
அவனுடைய பாவங்களை கண்டித்து சொல். தீர்க்க தரிசனா இன்னைக்கு தீர்க்க தரிசனா என்னென்னமோ சொல்லுகிறாங்க, அவங்களதான் போய் கேட்கணுங்க. நீங்க என்ன சார் இப்படி போட்டுக்குதே ஏசையா, நீங்க எதையோ சொல்லிக்கிற. கத்தர் ஆசீர்வதிக்கிறார், கத்தர் ஆசீர்வதிக்கிறார், கத்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமி எதிர்ச்சி வந்துச்சு, எந்த தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா பூமி எதிர்ச்சி வந்துச்சுன்னு? உங்களுக்கு தெரிஞ்ச பேப்பர் இருந்தா கொடுங்க சார். இந்த தீர்க்க தரிசி சொன்னார் சார், அமெரிக்கால சொன்னாரு. ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க பெரிய பெரிய தீர்க்க தரிசி எல்லாம் அமெரிக்கால இருக்கிறாங்க, ஜெர்மனில இருக்கிறாங்க. நான் ஒண்ணும் படிக்கலங்க. 68,000 பேரு மறித்து போன பூமி எதிர்ச்சி குறித்து எந்த தீர்க்க தரிசனம் சொன்னாரா? சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒழுங்கா பைபிள் நீங்களும் நானும் படிச்சோமா, மற்ற 24 அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டார். இப்ப யாரும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ படிக்கலன்னு அர்த்தம், உன்னுடைய அறியாமை வந்து கடவுளுடைய உண்மையை மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. யுவர் இக்னரன்ஸ் கேனாட் சேஞ்ச் தி ட்ரூத் ஆஃப் காட். அது வேற விஷயம். உனக்கு 1000 விஷயம் தெரியாது இருக்கலாம், அதுக்கு நான் யாரும் நாங்க பண்ண முடியாது. நோபடி கேன் ஹெல்ப் யூ. ஆகவே எதுங்க தீர்க்க தரிசனம்? மக்களுடைய மீறுதல்களை, மக்களுடைய பாவங்களை, மக்களுடைய குறிப்பாக மத்தேயு 6 அதிகாரத்தில் யூத மதத்தினுடைய பக்தியின் மாய் மாலத்தை கடவுள் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படியே நாங்க சாட்ட அடி மாதிரி உழுது ஜபம். என்னப்பா ஜபம் பண்ணுகிறேன்னு கேக்குறேன். ஏன் நம்ம பெரியார் பாஷையில பேசினுக்கிறாருங்க. ஏமாத்துறத முதல்ல நிறுத்துப்பா, ஸ்டாப் இட். ஆக அந்த 16 முதல் 18 வசனங்களிலே இன்றைக்கு ஜபத்தினுடைய உச்சக்கட்டம் என்று சொல்லப்படுகின்ற உபவாசத்தை குறித்து கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார். அதுதான் சரியான வார்த்தை, கடிந்து கொள்ளுகிறார். ஜீசஸ் ரிபியூக்ஸ் the so-called fasting of the Pietic Jews. அவர் அதை பாராட்டவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கணும், அந்த ரெண்டு வார்த்தை தான். வேதத்தில், முழு வேதத்தில், பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி, உபவாசம் ஒரு கட்டளையாகவோ ஒரு கடமையாகவோ சொல்லப்படவில்லை. இட் இஸ் நாட் எ கமாண்ட்மெண்ட். ஆனால் ஜோவேல் தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, இதே ஏசையாவானாலும் சரி, உபவாசத்தை குறித்து பேசுகிற சில பகுதிகள் உண்டு. ஏன் அவர்கள் பேசினார்கள்? இஸ்ரவேல் ஜனம் மனம் திரும்பும்படியாக பேசினார்கள். ஆக உபவாசம் பழைய ஏற்பாட்டினுடைய தொகுப்பான போதனையிலே, இந்த லைட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட் டீச்சிங், ஃபாஸ்டிங் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலின் செயல். அது புண்ணியத்தின் செயல் அல்ல, பக்தியின் உயர்நிலை அல்ல, மனம் திரும்புதல். என் ஜனம் மனம் திரும்ப வேண்டும், பாவ வழிகளை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு. நம்ம அடிக்கடி அந்த வசனம் சொல்லுவோம், 2 நாளாகவும் 14:7 மேல உபவாசத்துக்கு எந்த சிறப்பையும் வேதம் கொடுக்கல. ஆகவே நான் கொடுக்க விரும்பல, அதோட நிறுத்திக்கிறேன். பைபிள் டசன்ட் கிவ் எனி மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஃபாஸ்டிங், தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். வேதம் தான் வழிகாட்டி, வேதம் தான் முடிவானது. மனம் திரும்பி ஆக அதை பத்தி பேசு. அதுக்கு முன்னதாக ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யூத மதத்துல வந்துச்சு இன்றைக்கு இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி சார் மாய்மாலமான பக்திகள், பக்தி முறைகள், மத சடங்குகள் இப்படி எல்லாம் எப்படி வேகமா வளருது அப்படின்னு நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்கலாம். இது எனக்கும் உள்ள ஒரு கேள்விங்க. இப்படி தவறான உபதேசங்கள், தவறான முறைகள், தவறான பக்திகள் தான் ரொம்ப வேகமா வளர்றத நம்ம பாக்குறோம். ஏசாமி காலத்துல அடித்தான் இருந்தது, தீர்க்கதரிசிகள் காலத்திலும், ஆமோசு, ஓசியா, மீகா காலத்துல அப்படிதான் இருந்தது, இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது. ஏன் அப்படி? ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆக இவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன எங்க கொண்டாந்து நிறுத்துறோம்? ஒரு வார்த்தையில கொண்டாந்து நிறுத்துறோம், ரிலிஜன், மதம். மதம் நல்லா வெளிச்சிங்களா, மதம் என்பது இஸ் எ கவுண்டர்ஃபிட் ஃபார் ஃபெய்த். ஒரு விசுவாச மார்க்கத்திற்கு, வார்த்தை கவனிச்சிங்களா, விசுவாச மதம் அல்ல, விசுவாச மார்க்கத்துக்கு போலியான ஒரு காரியம்தான் மதம். அது மனிதனுடைய கட்டளைகள், மனிதனுடைய நியமங்கள், மனிதனுடைய சடங்குகள், மனிதனுடைய ஆச்சாரங்கள், மனிதனை மையப்படுத்துகின்ற காரியங்கள், மனிதனை உயர்த்துகின்ற காரியங்கள்,
யோகாம் எல்லாம் மண்ணாங்கட்டி எல்லாம் சொல்லுங்கிறானுங்க பாருங்க. எல்லாம் டெக்கான் ஏராள்ல வந்த யோகாவை பத்தி மெடிடேஷன் த ரிலிஜியஸ் சான்ஸ் ஹெல்ப் இம்ப்ரூவ் கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு யோகாவுக்கு பெரிய மவுசு. எப்படி இவைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது? இவைகள் எல்லாம் கடவுளுக்கு எதிரான மனிதனை உயர்த்துகின்ற, மனிதன் தன்னுடைய கிரியையினாலும் தன்னுடைய முயற்சியினாலும் தன்னுடைய பக்தியினாலும் தன்னுடைய தர்மத்தினாலும் கடவுளை போல் மாறலாம் என்கிற தவறான போதனையான காரியங்கள். இட்ஸ் அ மேன்ஸ் வே ஆஃப் சால்வேஷன், இட் இஸ் நாட் காட்ஸ் வே ஆஃப் சால்வேஷன். ரெண்டு மாபெரும் வித்தியாசம். எப்படி சார்? ஏன்னா கிவ்ஸ் சாட்டிஸ்பாக்சன், உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குதுங்க. 40 நாள் தண்ணி கூட குடிக்காத உபவாசம் இருந்துட்டேன், பெரிய பக்திமான். அவனுக்கு என்ன தெரியும் உபாசத்தை பத்தி? அவனுக்கு என்ன தெரியும் தர்மத்தை பத்தி? அவனுக்கு என்ன தெரியும் யோகாவை பத்தி? அவனுக்கு என்ன தெரியும் மெடிடேஷன்? நான் பாரு எவ்வளவு பெரிய விசுவாசி. இதுதான் மதம். இதுக்கு பேர் தாங்க சுய மதம். இதுக்கு பேர் தான் சுய கிரியை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு போதும் இதை ஏற்றுக்கொண்டதும் கிடையாது, அதை வளர்த்ததும் கிடையாது, அதை அங்கீகரித்ததும் கிடையாது. அப்ப பாருங்க, இத்தனை முறை அதை கண்டிந்து உணர்த்துகிறார். ஏன் மக்கள் இந்த தவறை செய்கிறார்கள்? இன்னைக்கும் அந்த தவறை தொடர்ந்து எப்படி சார் வளருது? நம்ம எல்லாம் உபவாச பத்தி சொல்றதும் கிடையாது. உபவாச ஜபம்னு நம்ம அறிவிப்பு பண்றது, நான் பண்றது எல்லாம் வேற விஷயம், நம்ம சொல்றதே இல்ல. அப்ப சில பேர் யோசிக்கிறாங்க, ஓ பேப்டிஸ்ட் சபையில அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்ல, அதெல்லாம் அவசியம் இல்ல, அதுல அவங்க நம்பிக்கை இல்ல, அதனால அந்த சபை ஆவிக்குரிய சபை இல்லைன்ற முடிவுக்கே வந்துடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தாராளமா வரட்டுங்க, அவங்க முடிவை நம்ம என்னங்க செய்ய முடியும்? வி கேன் நாட் சேஞ்ச் தேர் டிசிஷன். ஆனா விஷயம் என்னப்பா, பக்தி என்றால் என்ன? விசுவாச மார்க்கம் என்றால் என்ன? விசுவாச கீழ்ப்படிதல் என்றால் என்ன? சீஷத்துவம் என்றால் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஏன் இந்த தவறு நடக்குது? அது ஒரு தவறு ஆச்சுங்களா? அடுத்த தவறு 19 ஒரு தவறு நடக்குதுங்க. இன்னொரு வகுப்பார் யாருங்க 19 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், கெடுக்கும் மெட்டீரியலிசம், சோகால் பியட்டிசம். 16-18 சுய பக்தி மார்க்கம் அல்லது பக்தி மதம். 19-24 மெட்டீரியலிசம், கடவுள் தேவையில்லை, இந்த உலகம் போதும், உலகத்தின் பொருள் போதும், காசேதான் கடவுளடா, பணம் பத்தும் செய்யும், பணத்தினாலே நான் கடவுளையே விலை கொடுத்து வாங்கலாம், ஐ கேன் பை காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு உலகம். சரிங்களா? நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் திட்டமாகவும் தெளிவாகவும் விளக்குகின்றார். இந்த இல்லீங்களா, யூதர்கள் ஆனாலும் சரி, இந்த உலகத்தை நம்பி வாழ்கின்ற அவர்களை தான் சரியான நாத்திகர்கள் சொல்லணும், அல்லது விக்கிரக பொருளாசையை விக்கிரக ஆராதனையாக கொண்டிருக்கிற மக்கள். மெட்டீரியலிசம் இஸ் அன் ஐடாலட்ரி பிஃபோர் காட். இந்த ரெண்டு வகுப்பாருடைய அடிப்படை பிரச்சனை என்னங்க? அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கடவுளை அறியாதவர்கள். முதல் வார்த்தை கவனிச்சீங்களா? கடவுளை அறியாதவர்கள். எப்படி சார் நீங்க அதை சொல்ற சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 4 படி, அந்த ரங்கத்தில் பார்க்கிற, அதே மாதிரி 17 மத்திய பாகம் வாங்க, அந்த ரங்கத்தில், அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா. 18 அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அப்ப என்ன சொல்றாரு? கடவுள் என்பவர் உள்ளான நிலையிலே உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை, உன்னுடைய மறைவான வாழ்க்கையை பார்க்கிற பிதா என்கிற அறியாமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் புறம்பான மத சடங்குகளினாலும் சம்பிரதாயங்களினாலும் ஆச்சாரங்களினாலும் திருப்தி அடைய முற்படுகிறவர்கள், கடவுளை திருப்தி செய்ய முயற்சிக்கிறவர்கள். They never knew that God is concerned about the inner life of man, the inner motive of man. மனிதனுடைய புறம்பான காரியங்கள் இல்ல. ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சொல்லும் போது, மாயக்காரரே, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள். பாத்திரத்தின் வெளிப்புறம் முக்கியம் இல்லப்பா, பாத்திரத்தின் உட்புறம் முக்கியம். அந்த பாத்திரத்தின் உட்புறத்தை பரமபிதா பார்க்கிறவராயிருக்கிறார். அவருக்கு போய் நீ ஜிகினா இதெல்லாம் காமிச்சிருக்க முடியுமா? மெட்ராஸ் பாஷையில சார்
நான் வெள்ள புடவை கட்டேன் சார். ஐயா நான் வெள்ள புடவை தாலிலாம் எடுத்துட்டேங்க பாருங்க ஐயா பாருங்க. அவர் தான் சொல்றாரு நான் வெளிப்புறத்தை பாக்குறது இல்லம்மா நான் உட்புறத்தை பாக்குறேன்னு 100 முறை சொல்லுகிறார். நீ வெளிப்புறத்தை பத்தி ரொம்ப பேசினுகிற. ஐயா நான் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடுறது இல்ல. ஐயா சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் உபவாசம். அவர் தான் சொல்லிட்டாரு அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. நீ ஏமா பிரமாண விஷயத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுகிறன்ற. ஆமா நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. அந்த முக்கியத்துவத்தின் மூலமாக நீ கடவுளை பிரியப்படுத்த முடியாது. நீ சுய திருப்தி தான் அடைய முடியும். நீ மெய்யான தேவனுடைய கிருபையை பெற முடியாதுன்றார். கிருபையை பெறவே முடியாதுன்றார். என்னங்க பிரச்சனை மனிதனுக்கு கடவுளை பற்றிய அறிவின்மை. The basic problem with the atheist, with the materialistic, as well as with the theist, கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எல்லாருக்கும் இதே பிரச்சனை. கடவுளை அவர்கள் அறியவில்லை. அதன் விட ரொம்ப முக்கியமானது யூதர்கள் கடவுளை பரம பிதாவாக அறியவில்லை. They never knew God as a father. அது பெரிய விஷயங்க. நான் சொன்ன ஏற்கனவே God is a personal being. God has a relationship with his creatures. தாம் படித்த மக்களோடு உறவு கொள்ளுகிற தகப்பனாக இருக்கிறார். அந்த அந்த சிருஷ்டிகளையும் மக்களையும் பிள்ளைகளையும் தகப்பனை போல பராமரிக்கிறவராக காக்கிறவராக. இந்த மத்தேயு 6 அதிகாரத்தின் முடிவில் அழகாக சொல்றாரு பாருங்க 32 வசனம். நாடி தேடுகிறார்கள் வேண்டியவைகள் என்று பரமபிதா. அப்ப பாருங்க பரம பிதாவை பிதா கடவுளை பிதாவாக அறியாதபடியினால நீ அவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு பதிலாக அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக உன்னுடைய சுய பக்தியை காயினை போல உன்னுடைய சுய காணிக்கையை ஒருவேளை பரிசெயரை போல அவளுடைய மாய்மான பக்தியை கடவுளுக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள். அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நீங்க மத்தேயு 6 அதிகாரம் 1-18 வசனங்களில 10 முறை கடவுள் பரம பிதா என்று பயன்படுத்துகிறார். ஏசாமி 10 முறை நீங்க சரியா எண்ணி பாருங்க 1 வசனம் முதல் 18 வசனம் முடிய 10 முறை அந்த கடவுள் யார். அவர் வெறும் சக்தி அல்ல, ஒரு ஆற்றல் அல்ல, உன்னுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல, உன்னை சிருஷ்டித்தவர், உன் மீது கரிசனை உள்ளவர், உன்னுடைய உன்னை பராமரிக்கிறவர், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இஸ் எ பர்சனல் காட். இன்ன அழகா அந்த 10 முறை சொல்றார் பரம பிதா பரம பிதா பரம பிதா. அந்த யூதர்களுடைய பிரச்சனை கடவுளை பிதாவாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினால இப்படிப்பட்ட தவறான காரியங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். அடுத்த பிரச்சனை என்னங்க மத்தேயு 6 அதிகாரத்தில் நாம் பார்க்கிற கடவுளை பரம பிதாவாக அறியாதபடியினாலே அவர்கள் கடவுளுடைய அன்பை ருசிக்கவில்லை, கடவுளுடைய கிருபையின் ஏற்பாட்டை புரிந்து கொள்ளவில்லை, தங்களுடைய உடன் விசுவாச உடன் சகோதரரையும் சகோதரிகளையும் அவர்களால சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களை மன்னிக்க முடியவில்லை. தர்மம் என்பது நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், தர்மம் என்பது என்னை பிரியப்படுத்த அல்ல, அடுத்தவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமல்ல, கடவுளுடைய சித்தத்தை செய்யும்படி. நீங்கள் தர்மம் செய்யும் போது ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னா, ஒரு பிச்சைக்காரங்க ரோட்ல உட்காந்துக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, ஏன் பிச்சை பிச்சைன்ற வார்த்தையினுடைய கருத்து என்ன, அவன் மேல எனக்கு பரதாமா இருக்கு சார் அதனால பிச்சை போட்டேன். அது இல்லங்க தர்மம். ஆண்டவர் அப்படி செய்ய சொல்ல. பிச்சை என்பது பரிதாபத்தின் அடிப்படையிலே செய்யப்பட வேண்டியதல்ல. கடவுளுடைய முறை உன்னை போல பிறனை நேசி. நீ முதலாவதாக அந்த பிச்சைக்காரனை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுப்பா. அது உன் மனசல செஞ்சுக்கிறியா? திருப்பி சொல்லட்டுங்களா? ஒரு தொழு நோயாளியை, ஒரு எய்ட்ஸ் பேஷண்டை, அப்படியே சிதலெல்லாம் அழிஞ்சு போயிருக்கின்ற ஒரு முதல்ல உன் சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ளுன்ற. அதை செஞ்சியா? அதைதான் திரேசாமையார் செஞ்சாங்க. இவன் என்னுடைய சகோதரர். ஆண்டவர் அதைதான் மத்த 25 அதிகாரத்தை சொல்றார், இந்த சகோதரரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை. நான் பிச்சைக்காரன் செஞ்சேன் சார்னு சொல்லாத. அதுதான் மதம்.
அதுதான் மாயமாலம், அதுதான் சுய பக்தி. You must relate to the other man as your brother. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா பரம பிதா ஒருவர் தான். எந்த பிதா என்னை சிருஷ்டித்தாரோ அந்த பிதா தான் அவனையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவனுக்கும் ஒரு பிதா தான், எனக்கும் ஒரு பிதா தான். இப் ஐ ஹாவ் த ரைட் ரிலேஷன்ஷிப் மை ஃபாதர், ஐ ஷுட் ஹாவ் த ரைட் ரிலேஷன்ஷிப் மை ஃபெலோ பிரதர். தயவு செய்து ஒரு இந்து ஆர்கிடெக்ட் பேசுவ அவங்களுக்கு அது தலையில விளங்க விழுங்க. நீ அவனை போய் கேளு, என்னங்க அப்படி பார்த்துட்டான் கூட. அது இல்ல சார், போன கருமத்துல செஞ்ச பாவம் அவனை சுத்தின்னு வந்து சாருமா அவன் மூஞ்சி போச்சுக்கலாம். அவனுடைய கான்செப்ட் ஆஃப் காட், கான்செப்ட் ஆஃப் லைஃப், கான்செப்ட் ஆஃப் சேரிட்டி எல்லாமே வித்தியாசம். ஏங்க அவன் அப்படி பண்ண பாவம் சார், பாவம் விடுமா அவன? நான் ரொம்ப யோகிய, நான் ரொம்ப பரிசுத்தவானு, நான் தான் தலையிலிருந்து வந்தவன், நான் தான். அவன் வந்து ஒண்ணு இல்ல. டோட்டலி ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமனிட்டி. இப்ப போறங்க 58 58 திருப்புங்க, 6-7 படிங்க. கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், சகல நுகைத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு பிச்சை போடுவதில்லைங்க, உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டுல சேர்த்துக்கோமா? நம்ம தான் வச்சுக்கிறோமே. நம்ம தமிழ் கலாச்சாரத்தும் சொல்லலாம். ஆமா, ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு இந்த டம்ளரு, இவனுக்கு இந்த டம்ளரு, ஹோட்டல்ல அப்படி இப்படி இப்படிதாங்க நம்ம பழகுனதுங்க. We never accept the fellow being as our brother. அததான் என்னமோ சொல்லுவாங்க பாரம்பரியத்தில், செயின்ட் பிரான்சிஸ் இந்தியாவுக்கு முதலாவது வந்த கத்தோலிக்க மிஷனரி செயின்ட் பிரான்சிஸ், அவர் வந்து சில அற்புத வரங்கள் உடையவராக இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அதுல ஒரு காட்சி சொல்லுவாங்க, ஒரு குஷ்டரோகியை அவர் பார்த்த உடனே அந்த குஷ்டரோகியை கட்டி தழுவி கொள்வார். நான் அவ்வளவா அதை பற்றி படிச்சது இல்லை, ஆனா லேசா படிச்சிருக்கேன். மிஷன், மிஷனரிஸ் ஆஃப் ரோமன் கத்தாலிசிசம். ஒரு குஷ்டரோகியை தொடக்கூட நம்ம விரும்புறது இல்ல, நம்ம விரும்ப மாட்டோம். அவன் நம்ம டம்ளர்ல தண்ணி குடிப்போமா? விரும்ப மாட்டான். நம்ம உயர்ந்தவர்கள் ஆச்சுக்கல, எப்படிங்க குடிப்பான்? அதுதான் தேவனுடைய அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. கடவுள் உன்னுடைய நோக்கத்தை பார்க்கிறார், உன்னுடைய பெருமையை பார்க்கிறார், உன்னுடைய என்ன சொல்லுங்க, உன்னுடைய பகட்டான பெருமைக்காக நீ செய்யற பாரு தர்மத்தை பார்த்து உன்னை அருவறுக்கிறார். பக்தி என்கிற பெயரிலே நீ போடுகின்ற வேஷத்தையும் மாய்மாலத்தையும் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன்னை நிராகரிக்கிறார். இப்படி முதல்ல தெரிஞ்சுக்க, அப்புறம் செய்யுங்க உபவாசலாம். துருத்துண்டவனை துருத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், கொடுக்காமல் இருக்கிறதும், கொடுக்கிறதும். அங்க பாத்தீங்களா, உன் ஜாதியானுக்கு எல்லாம் போடலங்க, தமிழனுக்குன்னு போடலங்க, இன்ன மாதிரி வார்த்தைய பயன். உன் மாம்சம், உன்னை போல மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. இதுதான் யாக்கோபு நிருபத்திலேயா, யாக்கோபு நிருபத்தில அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதி கொண்டிருக்கிறார். திருச்சபையிலே புதிய சமுதாயமாக இப்படிப்பட்ட இன வேற்றுமை, கலாச்சார வேற்றுமை, ஜாதி வேற்றுமை அற்ற சகோதரத்துவத்தின் புதிய சமுதாயமாக திருச்சபை மலர வேண்டும். பாத்தீங்களா, ஏன் ஆண்டவர் இவைகளை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்? அவருடைய ராஜ்யம், அவருடைய பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட எந்த வேற்றுமையும் அங்கு கிடையாது, எந்த பாகுபாடும் அங்கு இருக்க முடியாது, எந்த உயர்வு தாழ்வும் அங்கு வாழ முடியாது. The kingdom of God. The values of the kingdom not based on the human values. மனித மதிப்பீடுகளின் அடிப்படையிலே பரலோக ராஜ்யம் அமைக்கப்படவில்லை. பரலோக ராஜ்யத்தில் ஒரு பரமபிதா, அந்த பரமபிதாவின் பிள்ளைகளாக நாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த மனித சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள் அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். எவ்வளவு புரட்சிகரமான ஒரு தத்துவம். ஒரு ஒரு யூதன் சமாரிய மூஞ்சில கூட முடிக்க கூடாது. அதே மாதிரி சில காரியம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்குதுங்க. யார பார்க்க கூடுங்க, ஒரு சமாரியான மூஞ்சி அப்படி பார்க்க கூட கூட பார்த்துட்டாவும் அதுக்காக ஒரு பரிகாரம் செய்யணும். ஆண்டவராகிய கிறிஸ்து சமாரியா இஸ்ரேலினுடைய கரங்களில் இருந்து தண்ணி குடுமான்,
ஒரு தொழு நோயாளிய கண்டா தீட்டு தீட்டு தீட்டுனு அவன் கத்தின்னு போனோம். இவன் பரிசெய்யணும் யூதனும் இவன் தொழுனா இப்படி வந்தா இப்படி ஓடணும் ஓடணும். எஸ் ஆனா யூத மதம் சொல்லி கொடுத்த உண்மை. ஒரு தொழு நோயாளிய பார்த்தா அவன் தீட்டு தீட்டுன்னு கத்தின்னு வரணுங்க. முதல்ல இவன் என்ன பண்ணோம் அவனை மூஞ்சில கூட பார்க்காது இப்படி ஓடினு இருக்கணும். இயேசு கிறிஸ்து தொழு நோயாளியை தேடி சென்று நீங்க ஜீசஸ் பாத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. என் உள்ளத்தை தொட்ட ஒரு காட்சி தொழு நோயாளியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில தொட்டு அவனை சுகப்படுத்துகிறார். ஆண்டவர் தொடணும்னு அவசியமே கிடையாது. அங்க என்ன ஆண்டவர் சொல்லி தர விரும்புகிறார், அவன் சகோதரன் சக உதிரன். அந்த கான்செப்டுக்கு முதல்ல வாப்பா. கடவுளை பிதாவாக அறிந்திருக்கிறவர்கள் மனிதனை சகோதரராக ஏற்றுக்கொள்பவர்கள். கரெக்டுங்களா? லாஜிக், தர்க்கம். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில இந்த உடன் மக்களோடு உறவுகள் சரியில்லை என்றால் பிதாவாகிய தேவனோடு உங்கள் உறவு சரியில்லை. அததான் ஆண்டவர். இப்ப உறவு சரியில்லாத பட்சத்துல கடவுளை பிதாவாகவும் அன்புள்ளவராகவும் மன்னிக்கிறவராகவும் பராமரிக்கிறவராகவும் புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் அவனுடைய பக்தி எதற்கு பிரயோஜனம், அவனுடைய உபவாசம் அதனால என்ன புண்ணியம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால யாருக்குப்பா என்ன லாபம்ன்ற இப்ப திருப்பியும் படிங்க இல்லீங்களா. 16 வசனம் மத்த 6:16, நீங்கள் உபவாசிக்கும் போது பாத்தீங்களா அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா, பக்தி மான்களை போல அல்லது சன்னியாசிகளை போல சாதுக்களை போல திரு அந்த மதிப்பெல்லாம் அவர் கொடுக்கவே இல்லை. மாயக்காரரை போல முகவாடலாய் இராதியுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக வாட பண்ணுகிறார்கள். அவள மூஞ்சி போச்சு அப்படின்ட்டார். மூஞ்சிச்சுப்பா, உன் பக்தியெல்லாம் அவ்வளவுதான், மனுஷர் தானே பாக்கணும், உன் பக்தியா பாத்துட்டாங்க மனுஷர் போய் நிறுன்ற. ஒரு தெளிவற்ற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எது மெய்யான பக்தி, எது மெய்யான விசுவாசம், எது கடவுளுக்கு உகந்த பலி, எது கடவுள் பிரியப்படுகின்ற தர்ம செயல் என்பதை விளங்கிக் கொள்ளாத ஒரு மாய்மாலமான பக்தி. அதான் நான் சொல்றேன், இட் இஸ் வெரி ஈஸி. எப்போதுமே போலிகள் வேகமா வளருங்க. முட்கள் இந்த உலகத்துல வேகமா வளரும், தவறுகள் வேகமா பரவும், தீமைகள் வேகமா வளரும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. உபவாசத்தை பற்றிய போதனை என்ன நம்ம முடிக்கலாங்க. இந்த சாதுக்களினாலும் துறவிகளினாலும் சன்னியாசிகளினாலும் அங்க கூட இருந்தாங்க, யூத மதத்திலையும் அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கம்மா, இன்னைக்கு நம்ம நாட்டிலயும் இருக்கிறாங்க. இவர்களால இந்த என்னங்க இப்படிப்பட்ட பக்தி மார்க்கங்கள் சீரழிந்து போயின என்றுதான் உண்மை. எதற்காக அவர்கள் அதை செய்ய விரும்புகிறார்கள்? அது சுயத்தை மையமாக கொண்டது. பார், நான் எவ்வளவு பக்திமான், அது வெளிப்படையானது இல்லீங்களா. மனிதருடைய பாராட்டுதலை பெறுவதற்கு. 4, புண்ணியத்தை சேர்ப்பதற்கு. நான் தவம் இருக்கிறேன், 20 வருஷம் 40 வருஷம், கண்ணு திறக்காத தவம், பேசாத தவம், அப்படிலாம் இருக்காங்க. நீங்க என்ன சந்திக்கல? ரிஷிகேஷ், ஹரித்வார் இடத்துக்கு போங்க. ரிஷிகேஷ்னால ரிஷிகளின் இடம்னு அர்த்தம். ரிஷிகேஷ் தான் ரிஷிகளின் இடம், ஒரு இமயமலை சாரல். நான் 2 முறை போயிருக்காங்க இந்த சன்னியாசிகளை பாத்துக்கிறேன். இப்படிப்பட்ட மக்களுடைய என்னமா காரணம், சுயத்தை மையமாக கொண்டது, மக்களுடைய பார்வைக்கு உரியது, மக்கள் அவர்களுடைய பக்தியையும் சன்னியாசத்தையும் தவத்தையும் யோகத்தையும் மக்கள் பாராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பக்தி செயல்களினாலே புண்ணியத்தை சம்பாதிப்பது, இது முற்றிலும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு எதிரானது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கிரேஸ் ஆஃப் காட். பாவியாகிய மனிதன் தன்னுடைய கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான். அப்படின்னா என்ன சார், கிறிஸ்தவத்துல கட்டுப்பாடு தேவையில்லைங்களா? கிறிஸ்தவத்துல ஒழுங்கு தேவையில்லையா? கிறிஸ்தவத்துல சுய விருப்பு கிடையாதா? கிறிஸ்தவத்துல பக்தி முயற்சிகள் இல்லையா? இருக்குது. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? நான் ஏன் சுய கட்டுப்பாடு உள்ளவனா இருக்கிறேன்? நான் ஏன் சில பக்தி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன்? என்னை மையப்படுத்த அல்ல, என்னை முக்கியப்படுத்த அல்ல, மக்கள் என்னை அங்கீகரிப்பதற்காக அல்ல,
கடவுளுக்கு முன்பாக என்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக என்னை தாழ்த்த. There starts the right piety. மெய் பக்தி எங்க ஆரம்பிக்குது? ஐயோ அதான் சொன்னான் அந்த ஆயக்காரன், லூக்கா 18 அதிகாரத்தில் ஆயக்காரன், அவன் ஆலயத்துக்குள் வர முடியாது. ஜெப ஆலயத்துக்குள் வரதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. அவன் தூரத்திலே நின்று மானத்தை அண்ணாந்து பார்க்க கூட முடியாதவன படி தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரோனான். அங்க ஆரம்பிக்கணுங்க அவங்க பக்தி. அங்க ஆரம்பிச்சுக்குதுங்களா? அங்க ஆரம்பிச்சுதா? திருப்பி சொல்லிட்டுங்களா? ஆலயத்துக்குள்ள அவன் வரல, கைகைய தூக்கல, அதெல்லாம் அவன் சொல்ல. அவன் சொல்லுங்க, சொல்ற உங்களை பத்தி நம்ம ஆவியாகிய என்மேல் கிருபையாயிரும். இட் ஷுட் ஸ்டார்ட் தேர். இதுக்கு மேல எப்படிங்க சொல்லி கொடுக்கணும்ன்றீங்க? ஆண்டவரே இவ்வளவுதாங்க சொல்லி கொடுத்துக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையில என்னுடைய கட்டுப்பாடுகள், ஆல் மை டிசிப்ளின், வாட் எவர் இட் இஸ், அவைகளெல்லாம் இட் இஸ் பேஸ்ட் ஆஃப் இன்னர் மோட்டிவ். என்னுடைய உள்ளான நோக்கத்தின் அடிப்படையில நான் எதை செய்தாலும் என்னுடைய சகோதரனுக்கு இடர் இல்லாதபடி, என்னுடைய கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, சுகமானாலும் சரி, அறிவாற்றலானாலும் சரி, திறமைகளானாலும் சரி, செல்வமானாலும் சரி, உடைமைகளானாலும் சரி, அனைத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளுகிறவனாக நான் இருக்க வேண்டாம். ஐ மஸ்ட் பி வில்லிங் டு ஷேர் எவ்ரிதிங் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மை பீப்புள். தட் இஸ் நோன் அஸ் கம்யூனிசம். அதுதான் பொது உடைமை. அதை தான் ஆதி திருச்சபையார் அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலர் 4 செய்தார்கள். எல்லாம் கடவுளிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன், எல்லாம் கடவுளுக்குரியது, ஆகவே எல்லாம் பொதுவானது. எல்லாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன், இவைகள் அனைத்தும் கடவுளுக்கு உரியது, ஆகவே அது பொதுவானது, எனக்குன்னு சொந்தம் எதுவுமே இல்லை. தட் இஸ் த ரைட் ஆட்டிடியூட். இப்ப யோசனை பண்ணுங்க, இப்படி நினைக்கிறவன் இந்த உலகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பானா? எதுக்கு? அவன் தான் எல்லாத்தையும் கொடுத்துனுக்குறானே. எந்த எது இல்லைன்றவனுக்கு என்னத்துக்கு சார் பொக்கிஷா? மத திரேச அம்மையா இருக்குமா, எத்தனையோ கோடி வந்து அப்படி கொட்டிச்சுங்க, அவங்களுக்கு எதுக்கு அது? அவங்களுக்கா? அவங்களுக்கு இல்லையா? அதுதான் புரியுது பாத்தீங்களா? தட் இஸ் த பிரின்சிபிள். நான் எனக்கே சொந்தம் அல்ல. ஒரு விசுவாசியினுடைய கண்ணோட்டம் இல்ல, I do not belong to myself. I belong to my God. Naan enakku sondamaanavan alla, enai meettukonda aandavarukku sondam. Appa enikku enathukku sondam? Why should I be a owner of something? Edhirku naan sondakaranaga irukka vendum? Naane enakku sondam illingale? Naan kadavulukku sondam. Naam ondrum kondu vandadillai, ondrum kondu povadillai. Evlo telivana oru podana. Aga idhai naam கிறிஸ்தவத்தின் வெளிப்பாட்டில் என்ன சார் அர்த்தம்? எல்லா கட்டுப்பாடுகளும் அந்தரங்கமானது, தாழ்மைப்படுத்துவது, மனம் திரும்புதலுக்குரியது, அது பிறரை வாழ்விப்பது, பிறரை மட்டமாக கருதுவதல்ல, மற்றவரை இழுவராக ஒதுக்குவதல்ல. அவன் தீட்டுப்பட்டவன், இவன் தீட்டு, இவன் அயோக்கிய, ஐயோ, அந்த ஆட்டிடியூடே கிடையாதுங்க. அப்படி அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? என்னுடைய உபவாசம் மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும், மற்றவர்களை வாழ்விக்க வேண்டும், மற்றவர்கள் கடவுளிடத்திலே வருவதற்கு வழி உண்டாக்க வேண்டும். என்ன அருமையான ஒரு உண்மை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உபவாசம் பண்ணுப்பா, பண்ணி 4 குஷ்டரோகியை கூட்டணுமாப்பா ஆண்டவர்கிட்ட. எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம். கொலோசியர் 2:21-23 படிங்க. ஒரு எச்சரிப்புக்காக சொல்றேன். அங்கு இப்படிப்பட்ட மத சடங்காச்சாரங்களை சுய இஷ்டமான ஆராதனைன்னு ஒரு சென்டென்ஸ் வருதுங்க. மனுஷருடைய கற்பனைகளின் படியும் போதனைகளின் படியும். அன்றைக்கும் மனுஷருடைய கற்பனை தாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும், இன்றைக்கும் அதுதான் நடந்து நிக்குதுங்க.
இருக்கட்டுங்க. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, கட்டளைகளுக்கு அப்பா விசுவாசிகளை நீ ஏன் பாதுக்கு உட்படுறீங்க? இவை எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் அதுதாங்க அண்டர்லைன் பண்ணும். சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய வேற எதுக்கும் உதவாதுன்ட்டு தெளிவா இருக்கிறோமா? ரொம்ப பெரிய விசுவாசி. எப்படிப்பா, எப்படி உன்னுடைய மதிப்பீடு என்ன, அளவீடு என்ன? வாரத்துக்கு ஏழு நாள் சார், ஏழு நாள் உபவாசம் இருக்கிறார் சார் அவரு, அதனாலயா? மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கம் என்கிற ஞானம் பேர் பெற்றிருந்தாலும் அவைகள் எல்லாம் உதுவார். ஆனால் பரிசுத்த பவுலப்போஸ்தலன் என்ன சொல்றார், ஒன்னு கொரிந்தியர் 9 கிறிஸ்தவ ஒழுக்கத்தை குறித்து பேசும் பொழுது எதுக்காக பவுலப்போஸ்தலன் வந்து தன்னை ஒடுக்கினார், தன்னை தாழ்த்தினார், எதுக்குப்பா? ஒன்னு பாருங்க 25, யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை அல்ல செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. அங்க நீங்க அந்த 9:14-15 பார்ப்பீர்களானால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னை நான் ஒடுக்குகிறவனாக, என்னை கீழ்ப்படுத்துகிறவனாக, நான் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவனாக என்னை நான் நிறுத்த விரும்புகிறேன். நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்ல. இன்னும் அழகா சொல்ற 21:22, குறிப்பா 22 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, பலவீனனை போலவும் எப்படியாகிலும் ரட்சிக்கும்படிக்கு. அப்ப ஏன் நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற, நான் மற்றவர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு. உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு லட்சியம் இருக்குதுங்களா? கடவுள் என்னை தம்முடைய பாத்திரமாக தெரிந்து கொண்டார், அவருடைய கிருபையின் பாத்திரமாக, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் பாத்திரமாக என்னை வைத்திருக்கிறார். ஆக என்னுடைய வாழ்க்கை முறை கட்டுப்பாடுடன், இச்சையடக்கத்துடன், சுகபோகத்தை அல்ல, சுய பெருமையை அல்ல, பிறர் வாழ்வை, பிறர் ரட்சிப்பை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். என்ன அழகான ஒரு உண்மைய பவுலப்போஸ்தலன் நமக்குள்ள வைக்கிறார். உபவாசத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில உண்மைகள். 2 குறிப்புக்கு நம்ம வரலாம். மத்தேயு 6 அதிகாரத்துல 2 குறிப்பு 22 படி இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால், இங்க ஆண்டவர் எதை கண்ணுன்னு சொல்றாரு, எது கண் தெளிவா இருக்கிறதுன்னு சொல்றாரு, வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் நோக்கம். உன் கண் தெளிவாயிருந்தால், அப்ப ஒரு மாய்மாலக்காரனுடைய கண் என்னவா இருக்குது, நான் பக்திமான் பக்திமான் இந்த உலகம் அறிந்து கொள்ள நாம விரும்புறான், ஆகவே அதை செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒரு இந்த உலகத்துக்குரிய உலக மனிதனுடைய நோக்கம் என்னவா இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆயினே இருக்கணும், மிட்டல் மாதிரி, லட்சுமி மிட்டல் அவன் கண், அவன் நோக்கம். ஆகவே என்ன ஃப்ராடு பண்ணுமா பண்ணிரு. ஒரு அரசியல்வாதியின் நோக்கம் என்னவா இருக்குது, நான் எப்படியாச்சும் பதவி பிடிக்கணும், அதுக்காக ஏதாச்சும் செய்ய. கண் என்பது வாழ்க்கையின் நோக்கம், லட்சியம், ஆங்கிலத்தில் அம்பிஷன் சொல்றோம். ஆக உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம், உன் வாழ்க்கை, உன் நடைமுறை சரியா இருக்கும்பா. அப்ப பணம் தான் உன்னுடைய தெய்வம்னா நீ அப்படிதான் இருப்ப, பதவிதான் உன்னுடைய லக்கா இருக்குமா நீ எப்படிதான் இருப்ப, இல்லையா? பக்தி, கடவுள் இல்லாத ஒரு பக்தி தான் உன்னுடைய முறையா இருந்தா நீ விவேகானந்த மாதிரி தான் இப்படி இருப்ப. ஆனா ஒரு விசுவாசனுடைய கண் எப்படி இருக்கணும், என்ன அழகா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. உன் கண், உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? Seek ye first the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம். நான் பெரிய ஆள் ஆகணும்ன்றது அங்க மைய சுயத்துக்கு இடமே கிடையாதுங்க. கிறிஸ்தவத்தில் 100 முறை மனசுல வச்சுக்கொள்ளுங்க, there is no importance for individual self. ஒரு சுயம் நலத்துக்கோ சுய பெருமைக்கோ எந்த முக்கியத்துவம் கிறிஸ்தவம் கொடுக்க முடியாது.
இல்ல கிடையாதுங்க கிறிஸ்து தான் மையம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த 22 வசனத்துல படி உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நீ சரியாக முடிவு செய்திருப்பாயானால் அந்த லட்சியத்தை நோக்கி உன் பார்வை இருக்குமானால் அதுக்கு நல்ல பதம் இந்த விஷன் விஷன்னு சொல்றேன் இல்லீங்களா தரிசனம் தரிசனத்தின் மீது உன்னுடைய பார்வை சரியாக இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும் நான் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக தேவனுக்கென்று வாழ்கிறவனாக நான் இருக்க வேண்டும் அதான் என்னுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இப்ப நம்ம 24 வசனத்துக்கு வந்துடலாம் தொடர்ந்து நம்ம சிந்திக்க போறோம் கர்த்தருக்கு சித்தமானால் 24 வசனத்துல ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம் ஒரு மனுஷன் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது இன்றைக்கு விசுவாசிகளாக நம்முடைய பிரச்சனை இதுதாங்கம்மா ஒரு ஒருவன் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது டிவைடட் பர்சனாலிட்டி இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் யாக்கோபு நிருபம் 3:4 வரும் இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் ஏன் மக்கள் பொருள் மீது பற்று வைக்கிறாங்க ஏன் இந்த உலகத்தின் பொருள்கள் மீது அவர்கள் ஆசை வைக்கிறார்கள் அதற்காக பிரயாசப்படுகிறார்கள் என்றதுக்கு இந்த விளக்கம் நான் யாருக்கு சேவை செய்கிறேன் Whom do I serve? என்ற ஒரு கேள்வி கேளுங்க. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் யாருக்கு பணியாற்றுகிறீர்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள் யாருடைய சித்தத்தை செய்கிறீர்கள் அப்ப தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்வீர்களானால் அதுல 3 உண்மைகள் அது இருக்கணுங்க. முதலாவது உண்மை நீங்கள் கடவுளை உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக நம்ப வேண்டும். You must trust him. அப்ப அப்படி கடவுளை நம்பி இருக்கிறவன் கவலைப்படுவானா பயப்படுவானா உங்களுடைய ரட்சிப்புக்காக உங்களுடைய மீட்புக்காக நீங்க கடவுளையும் நம்பி இருப்பீர்களானால் நீங்க உபவாசத்தை நம்பி இருப்பீங்களா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தத்தை நம்பி இருப்பீர்களானால் உங்களுடைய சுய பக்தியை நம்பி இருப்பீங்களா எல்லா விஷயத்திலும் பக்தியானாலும் சரி வாழ்வானாலும் சரி பொருளானாலும் சரி வேலையானாலும் சரி எது நான் எல்லாவற்றுக்காகவும் கடவுளை நம்பி இருக்கிறேன் என்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்காக கடவுளை நான் நம்பியிருக்கிறேன் என்னுடைய முயற்சி அல்ல என்னுடைய யோக திறமைகளை அல்ல எனக்கு வருகிற சோதனைகளில் இருந்து நான் பாதுகாக்கப்படும்படியாக நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும் என்னை ரட்சித்த கடவுள் என்னை காக்கிறவராயிருக்கிறார் என்னுடைய தேவைகளுக்காக என்னுடைய பரம தகப்பனை நான் சார்ந்திருக்கிறேன் உங்களுக்கு வேண்டியவைகள் இன்னது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் இன்னத்துக்கு நீ பயந்து நிற்கிற எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு அழகா சொல்லப்படுது பாருங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வாயானால் நீ தேவனை மட்டும் நம்பி இருக்க வேண்டும் 2வது உண்மை தேவனை சேவிப்பம் என்பவன் தேவனிலே அன்பு கூற வேண்டும் என கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்பில்லாத ஒரு சேவை அவருக்கு என்னவா இருக்காதுங்க பிரயோஜனமா இருக்காது அதனாலதான் சொன்னேன் நீங்க தர்மமானாலும் சரி உபவாசமானாலும் சரி யோகமானாலும் சரி இஃப் தேர் இஸ் நோ லவ் இட் வில் பி நெவர் சாட்டிஸ்ஃபை எ ஹோலி காட் என கடவுள் அன்பாக இருக்கிறார் ஆக என்னுடைய வாழ்வின் செயலின் பக்தியின் எல்லா செயல்களிலும் நோக்கம் அன்பு அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றம் லவ் இஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லா ஆக பரிசே இருக்காது தெரியல ஆண்டவராகிய கிறிஸ்து விளக்கி கொண்டு போகிறார் ஆக அன்புள்ள ஒரு கடவுளுக்கு என்னுடைய அன்பின் சேவை தான் முக்கியம் என்னுடைய தற்பெருமையின் காரியங்கள் அல்ல என்பதை நாம் விளக்குகிறோம் சரிங்களா அது மாத்திரமல்ல என்னுடைய கடமைகளை விட தெரியும் இல்லையா நான் ஜெபம் பண்ணனா நான் காணிக்க குத்தனா நான் உபவாசம் பண்ணனா நான் ஊழிய இதெல்லாம் இவைகளை விட நான் கடவுளிடத்தில் அன்பு கூறுவது மிக முக்கியம் டு லவ் காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ் அந்த கடவுள் அளவிடப்படாமல் அன்பு கூறப்பட வேண்டியவர்
நான் இதை இந்த செய்திக்காக படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை என்ன உள்ளத்தை அதிகமா பாதித்தது. டு ஐ லவ் காட் இன்ஃபைனட்லி லவ்வபிள் அப்படின்ற சென்டென்ஸ் எழுதுறார் ஆங்கிலத்தில். அளவில்லா படாமல் கடவுளிடத்தில் அன்பு கூறப்பட வேண்டியவர். அப்படி நான் அன்பு கூறுவேனானால் இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு எங்க வரப்போகுது. மூன்றாவது சேவை என்பது, நம்ம முதலாவது என்னுடைய சேவை என்பது கடவுளை சார்ந்தது, கடவுளை நம்பி இருப்பது, கடவுளுடைய ஆற்றலை நம்பி இருப்பது. ரெண்டு, என்னுடைய சேவை என்பது கடவுளின் அன்பினாலே ஏவப்பட்டு, கடவுளின் அன்பினாலே நடத்தப்பட்டு, கடவுளின் அன்பின் சின்னமாக அது அமைய வேண்டும். மூன்றாவது சேவை என்பது கடவுளை பின்பற்றுவது. தமிழ்ல அவ்வளவு சிறப்பா இல்லைங்க, ஆங்கிலத்தில் டு இமிட்டேட் காட், டு இமிட்டேட் ஜீசஸ், தட்ஸ் ஆல். ஆக இயேசுவை போல் இருப்பது, அதான் சொல்ற என்னை பின்பற்றிவான் சொன்னார். சீசத்துவத்தில் நீ உபவாசம் பண்ணுப்பா, தர்மம் கொடுப்பா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவுள். ஆகவே அதெல்லாம் நான் செய்ய வேண்டும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யறதில்லை. இட் இஸ் நாட் ஃபார் மை கன்வீனியன்ஸ். நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாக, இயேசுவின் மாதிரியை பிரதிபலிக்கிறவனாக காணப்பட வேண்டும். இதை செய்யாதவர்கள், அதாவது இயேசுவை ஆண்டவரை நம்பி ஆண்டவரில் அன்பு கூர்ந்து ஆண்டவரை பின்பற்றாதவர்கள் என்னமா செஞ்சுக்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்றால் என்ன? மாமன், உலக பொருள், உலக ஐஸ்வர்யம், உலக மேன்மை, உலக பதவிக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக கடவுளுடைய எதிரியாகிய சாத்தானுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அந்த சாத்தானுடைய தரம் கூலியின தெரியுங்களா? அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல நடிகர்கள் நடிகைகள் அவன் பணக்காரன் போனவன் வந்தவெல்லாம் இருக்க, அவன் நினைக்கிறான் பணம் சம்பாதிக்கிறான் பணத்தை. ஆக பொருளாசை ஒரு விக்கிரகமாக மாறுகிறது. அந்த பொருளாசையை வைத்தே சாத்தானவன் அவர்களை பலியாக்கி விடுகிறான். மனுஷ கொலை பாதகன். எத்தனை பேரு தங்களுடைய உயிரை மாய்த்துக்கு, இன்க்ளூடிங் பண்டிட் ஜவஹர்லால் நெஹ்ரு, அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் உண்மை. எத்தனை உலக புகழ் வாய்ந்த மனிதர்கள் தற்கொலை செய்கிறார்கள். ஏன்? அவங்க கடவுளுக்கு ஆராதனை செய்யவில்லை, கடவுளுக்கு ஊழியம் செய்யவில்லை, கடவுளை பின்பற்றவில்லை, கடவுளிடத்தில் அன்பு கூறவில்லை. எவ்வளவு பெரிய எச்சரிப்புங்க. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னுடைய லட்சியம் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன? தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். ஒரு போராட்டமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எது பக்தி, எது சரியானது என்று குழம்பி போன ஒரு சூழ்நிலை. பக்தி என்கிற பெயரிலே சில சடங்குகளா, மனித கற்பனைகளை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னிடத்தில் அன்பு கூர்ந்த, தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்த கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேனா? இந்த வாழ்க்கையில என்னுடைய முடிவான லட்சியம் என்ன? எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை சடுதியிலே முடிந்து போகுமானால் என்னுடைய நிலை என்ன? என்னுடைய பக்தி என்னை காப்பாற்றுமா? என்னுடைய புண்ணியம் என்னை காப்பாற்றுமா? அல்லது என்னுடைய பணம் என்னை காப்பாற்றுமா? என்னுடைய பதவி என்னை காப்பாற்றுமா? இந்த கேள்வி கேளுங்க. ஒன்று, கடவுளை நான் கடவுளாக அறிந்திருக்க வேண்டும், அல்லது கடவுளுக்கு பதிலாக இந்த உலக காரியங்களை நான் வைத்திருக்க வேண்டும். நம்மை மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார், மனம் திரும்ப அழைக்கிறார். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, உம்மிலே அன்பு கூற எனக்கு உதவி செய்ய. உம்மை விட இந்த உலகத்தில் எதையும் நான் அன்பு கூறாமல், எதிலும் என் நம்பிக்கையை வைக்காமல், எதற்காகவும் என்னை நான் ஒப்புக்கொடாமல் உமக்கு என்னை அர்ப்பணிக்க உதவி செய்ய. அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் உமது அன்பின் சத்தத்தை கேட்க நீர் உதவி செய்தீர். எங்களை சுற்றி அழிவுகள், சாவுகள், வேதனைகளை நாங்கள் பார்க்கிறோம். சிலுவையின் நாதராக, சிலுவையில் இருந்து நீர் எங்களை அழைக்கிறவராயிருக்கிறேன். இந்த அழிந்து போகிற உலகத்தை அல்ல,
அழியாத நித்திய வாழ்வை நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள, எங்களுடைய சுய புண்ணியங்களை அல்ல, உம்முடைய சிலுவையின் பாவ பரிகாரத்தை நாங்கள் மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு விசுவாசத்தை தார். நாங்கள் எங்களை பிரியப்படுத்த அல்ல, உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்ய அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.